Hi friends, in the video, we will see a Poriyal recipe. Now, already we will see how to use the mud part in the video. That's why we will see the recipe and post the recipe. That's why we will see the recipe. We will see the path in the soda. We will add oil in the soda. Oil நல்லா ஹீட் ஆனதும் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா வந்துட்டு தாளிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பூண்டை வந்துட்டு ஒரு 5 டு 6 பூண்டு எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கட்டும். இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்றாங்களோ அதே மெத்தட்ல நானும் பண்ணியிருக்கேன். இதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை. நான் வந்துட்டு இந்த பாத்திரத்துல சமைச்சேன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்றேன். மற்றபடி இந்த ரெசிபியில வந்துட்டு எந்த சேஞ்சஸும் கிடையாது. நார்மலா நம்ம எல்லாரும் வீட்லயும் சமைக்கிற மாதிரி தான் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நானும் பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு மசாலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹாஃப் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு வந்துட்டு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக வச்சு தோல்லாம் வந்துட்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கினதும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கை நான் வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சைஸ்க்கு கட் பண்ணாலே போதும். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பாயில் பண்ண உருளைக்கிழங்குறதுனால ரொம்ப வந்துட்டு நேரம் குக் பண்ண வேண்டாம். சீக்கிரமாகவே வந்துட்டு குக் ஆகிடும். நல்லா வெங்காயம் அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியெலாம் வந்துட்டு எதுவும் சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் நான் வந்துட்டு கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் நான் வந்துட்டு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு அந்த பாத்திரத்தில் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும். இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி ஒட்டிக்கும். ஒரு 7 to 10 மினிட்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது குக் பண்ணனால ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. லைட்டாக வந்துட்டு அந்த மசாலாவிட அந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனாலே போதும். இப்போ க்ளோஸ் பண்ணி வந்துட்டு குக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு ஒரு 7 மினிட்ஸ் வச்சுருந்தேன். நம்ம உருளைக்கிழங்கு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மண் பாத்திரம் வாங்கி அதில் வந்துட்டு சமைச்சு பாருங்கள். நானும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான்ஸ்டிக்கில் சமைக்கிறதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இது மாதிரி மண் பாத்திரத்தில் வந்துட்டு இந்த பொரியல் இது மாதிரிலாம் சமைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மண் பாத்திரம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.